गुड मॉर्निंग स्टूडेंट्स सो नम्म इंद क्लास रीफाइनिंग ऑफ क्रूड मेटल्स पाक्क पोरोम सो अदुल फर्स्ट नम्म एलेक्ट्रोलाइटिक रीफाइनिंग पाक्क पोरोम एलेक्ट्रोलाइटिक रीफाइनिंगना मीनिंग अदुल इरुक्कु पारुंग एलेक्ट्रो सो करंट यूस पन्नी नम्म रीफाइनिंग पन्न पोरोम अदनाल दा अदुक्कु पेरे वंदु एलेक्ट्रोलाइटिक रीफाइनिंग सोल्लिरुक्कांग रीफाइनिंगना तूय्मयाक्कल तमिल मीडियम स्टूडेंट्स पाथिंगना मिन्नार तूय्मयाक्कल मिन्सारत्तै पयन्पडुत्ति தூய்மைப்படுத்தல் இந்த மெத்தடுக்கு பேர் தான் மின்னார் தூய்மையாக்கல் இங்கிலீஷில் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாரட்டஸ் பாருங்கள் அதில் ப்ளஸ் சார்ஜ் போட்டு ஒரு ஆனோடுன்னு கொடுத்துருக்கு பாருங்கள் ஆனோடு லெஃப்ட் சைடில் கேத்தோடு இருக்குது ஸோ அது போக பார்ட்ஸுங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க ஸோ அந்த ஆனோடில் வந்து பிளாக் ஆஃப் க்ரூட் ஏஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலரில் கொடுத்துருக்குறது தின் சில்வர் பிளேட்ஸ் அதாவது ப்யூர் சில்வர் பிளேட்ஸ் அது அது கீழே பார்த்தீங்கன்னா ஆனோடு கீழே பார்த்தீங்கன்னா ஆனோட் மட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதாவது டிஸால்வ் ஆகாத இம்ப்யூரிட்டிஸ் வந்து கீழே தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அது போக அந்த வாட்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு பேர் வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஸோ அதை தான் நம்ம எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஓரளவு உங்களுக்கு பார்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம் இந்த க்ரூட் மெட்டல் இஸ் ரீஃபைனிங் பை எலக்ட்ரோலிசிஸ் இந்த பண்படா உலோகம் எலக்ட்ரோலிசிஸ் மெத்தட் மூலயமா ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்ல வராங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இட் இஸ் கேரிட் அவுட் இன் அன் எலக்ட்ரோலைட்டிக் செல் கண்டெய்னிங் ஆக்வஸ் ஆஃப் த சால்ட் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா எந்த மெட்டலை நம்ம வந்து ரீஃபைன் பண்ண போகிறோமோ அந்த மெட்டலோட ஆக்வஸ் சொல்யூஷனை எடுத்துக்கிறாங்க அந்த மெட்டலோட ஆக்வஸ் சொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் எடுத்துருக்காங்க இதில் இதில் உங்களுக்கு டயக்ராமில் தெளிவாக கொடுத்துருப்பேன் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆனோட் ரைட் சைடில் இருக்கிறது கேத்தோட் அந்த ஆனோடில் நம்ம இம்ப்யூர் சில்வரை எடுத்துக்கணும் ரீஃபைன் பண்ண போகிற அந்த இம்ப்யூரிட்டியாக இருக்கக்கூடிய சில்வரை நம்ம ஆனோடில் எடுத்துக்கணும் ப்யூர் சில்வர் ராடுன்னு கொடுத்துருப்போம் ரைட் சைடில் ரோஸ் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ அதை நம்ம கேத்தோடாக எடுத்துக்கணும் அது போக அந்த அப்பாரட்டஸில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் நான் உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் நான் தெளிவாக சொல்கிறேங்க நீங்கள் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் மீன்ஸ் அசிடிஃபைடு ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ரொம்ப சிம்பிள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் சில்வரை நம்ம வந்து ப்யூரிஃபிகேஷன் பண்ண போகிறோம்னா சில்வர் நைட்ரேட் சால்ட் எடுத்துக்கிறோம் அதில் வாட்டரை ஆட் பண்ணி டிஸால்வ் பண்ணி எடுத்துக்கிற அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் தமிழில் மின்பகுளி கரைசல் இங்கிலீஷில் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் நெக்ஸ்ட் பாருங்கள் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ்டு ஃப்ரம் த ஆனோட் எந்த மெட்டல் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த மெட்டல்ஸ் வந்து கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறமா டிஸால்வ் ஆகுது கரைஞ்சதுக்கப்புறமா ஃப்ரம் த ஆனோட் ஆனோட்லேருந்து கரைஞ்சி பாஸ் இன்ட்டு த சொல்யூஷன் சொல்யூஷனுக்குள்ளே பாஸ் ஆகுது ஒயில் த சேம் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் ஃப்ரம் த சொல்யூஷன் வில் பி டெபாசிட்டட் அட் த கேத்தோட் எந்த அளவுக்கு மெட்டல்ஸ் வந்து ஆனோடில் டிசால்வ் ஆச்சோ அதே அளவுக்கு அது சொல்யூஷனில் கலந்து கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகுதுன்னு சொல்ல வராங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் டியூரிங் எலக்ட்ரோலிசிஸ் த லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்ப்யூரிட்டிஸ் இன் த ஆனோட் ஆனோடில் இருக்கிற லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் செட்டில் டவுன் அட் த பாட்டம் அந்த ஆனோடு கீழவே செட்டில் ஆகிடுது அண்ட் ரிமூவ்ட் ஆஸ் ஆனோட் மட் அது என்னவா ரிமூவ் ஆகுதுன்னா ஆனோட் மட்டாக ரிமூவ் ஆகிடுது நெக்ஸ்ட் வென் எ கரண்ட் இஸ் பாஸ்ட் த்ரூ த எலக்ட்ரோட்ஸ் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் வில் டேக் பிளேஸ் என்ன ரியாக்ஷன் நடக்குது பாருங்கள் டியூரிங் எலக்ட்ரோலிசிஸ் அட் த ஆனோட் த சில்வர் ஆட்டம்ஸ் லாஸ் எலக்ட்ரான் அண்ட் என்டர் த சொல்யூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆனோடில் சில்வர் ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்டர் த சொல்யூஷன் சொல்யூஷனுக்குள்ளே பாஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கள் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சில்வர் கேட்டையான்ஸ் இதில் சில்வர் கேட்டையான்ஸ்னால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட்டமுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது கேட்டையான் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது ஆனையான் ஸோ என்ன சொல்ல வராங்க பாருங்கள் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சில்வர் கேட்டையான்ஸ் அங்கே பாருங்கள் ஏஜிக்கு மேலே ப்ளஸ் இருக்கா ஸோ பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை கேட்டையான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேட்டையான் மைக்ரேட் டுவர்ட்ஸ் த கேத்தோட் அண்ட் டிஸ்சார்ஜ் பை கெய்னிங் எலக்ட்ரான் அண்ட் டெபாசிட்டட் ஆன் த கேத்தோட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆனோடில் இருக்கிற இம்ப்யூர் மெட்டல் டிஸால்வ் ஆகி சொல்யூஷனில் பாஸ் ஆகி கேத்தோடில் போயிட்டு டெபாசிட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க
ஓகேங்களா. நெக்ஸ்ட், அதர் மெட்டல்ஸ் சச் அஸ் காப்பர், ஜிங்க் எக்ஸெட்ரா கேன் ஆல்சோ பி ரீஃபைன் பை திஸ் ப்ராசஸ் இன் எ சிமிலர் மேனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இதில் நம்ம காப்பர் ஜிங்கை கூட நம்ம இதில் ஈஸியாக வந்து எலக்ட்ராலிசிஸ் மெத்தடில் ரீஃபைன் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ரியாக்ஷன் கொஞ்சம் கவனிங்க. ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது? ரியாக்ஷன் அட் ஆனோட். ஸோ அந்த ஏஜிங்கிறது வந்து இம்ப்யூர் சில்வர், ஸோ சாலிடாக இருக்குது. ஸோ நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே அதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் பாசிட்டிவ் சார்ஜ். ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ யார் லாஸ் பண்ணுறது எலக்ட்ரானை? சில்வர் வந்து லாஸ் பண்ணுது. அப்போது ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணும்போது ஏஜிக்கு என்ன சார்ஜ் வரும்? ஒரு ப்ளஸ் வரும். ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணால் ஒரு ப்ளஸ். ஸோ அதனால் அதை கேட்டையான்னு சொல்கிறோம். இப்போது ரியாக்ஷன் அட் கேத்தோட். இப்போ கேத்தோடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணுது. அப்போ ஆல்ரெடி அது சில்வர் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ ஆல்ரெடி ஏஜி ப்ளஸ், எலக்ட்ரான் மைனஸ் சார்ஜ். ஸோ ரெண்டும் சேர்ந்தால் நியூட்ரலாக இருக்கிற ஒரு ஏஜியாக அது கன்வெர்ட் ஆகுது. ரியாக்ஷனை தெளிவாக கவனிங்க. ரியாக்ஷன் அட் த ஆனோட், சில்வர் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி சில்வர் ப்ளஸ்ஸாக மாறுது ஆனோடில். ரியாக்ஷன் அட் கேத்தோடு, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி அது சில்வராக மாறியிருக்கு. நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ இப்போது எக்ஸட்ரான்னு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். காப்பர் ஜிங்க் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம காப்பரை ப்யூரிஃபிகேஷன் பண்ண போகிறோம்னா அப்போ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஜிங்க்கை நம்ம ப்யூரிஃபிகேஷன் பண்ண போகிறோம்னா அப்போ ஜிங்க் சல்ஃபேட் தான் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனாக மீனிங் புரியுதா? எந்த மெட்டல்ஸை நம்ம ரீஃபைன் பண்ண போகிறோமோ அந்த மெட்டல்ஸோட சொல்யூஷன் தான் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேப்பர் ஃபேஸ் மெத்தட், தமிழில் ஆவி நிலைமை முறைன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டே ஸ்டெப் தான் இருக்குது. இன் திஸ் மெத்தட் த மெட்டல் இஸ் ட்ரீட்டட் வித் எ சூட்டபிள் ரீஏஜென்ட் விச் கேன் ஃபார்ம் எ வேலிடைல் காம்பவுண்ட் வித் த மெட்டல். செகண்ட் ஸ்டெப், தென் த வேலிடைல் காம்பவுண்ட் இஸ் டீகாம்போஸ்ட் டு கிவ் த ப்யூர் மெட்டல். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன சொல்ல வராங்க பாருங்கள். இன் திஸ் மெத்தட் த மெட்டல் இஸ் ட்ரீட்டட் வித் எ சூட்டபிள் ரீஏஜென்ட். ஒரு கேசிய ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ரீஏஜென்ட் கூட இந்த மெட்டலை ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா கேன் ஃபார்ம் ஏ வேலிடைல் காம்பவுண்ட், ஆவியாகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அந்த ஆவியாகக்கூடிய காம்பவுண்டை டீகாம்போஸ் பண்ணி ப்யூர் மெட்டலை கொண்டு வராங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்க போகிறோம், மான் ப்ராசஸ் ஃபார் ரீஃபைனிங் நிக்கல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க் இது. ஸோ நிக்கலை தூய்மைப்படுத்த உதவும் மான்ட் முறை அப்படின்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். த இம்ப்யூர் நிக்கல் இஸ் ஹீட்டட் இன் எ ஸ்டீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அட் அரவுண்ட் 350 கெல்வின். ஸோ இம்ப்யூர் நிக்கலை 350 கெல்வினுக்கு நம்ம கார்பன் மோனாக்சைடு கூட ஹீட் பண்ணோம்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வேலிடைல் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த நிக்கல் ரியாக்ட் வித் கார்பன் மோனாக்சைடு டு ஃபார்ம் ஏ ஹைலி வேலிடைல் நிக்கல் டெட்ரா கார்பனைல். ஸோ நமக்கு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிக்கல் ரியாக்ட் வித் கார்பன் மோனாக்சைடு அட் 350 கெல்வின் டு ஃபார்ம் நிக்கல் டெட்ரா கார்பனைல். ஸோ இந்த ரியாக்ஷன் பண்ணும்போது த சாலிட் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். சப்போஸ் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அது தனியாக தெரிஞ்சிடும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப், இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஆன் ஈட்டிங் த நிக்கல் டெட்ரா கார்பனைல் அரவுண்ட் 460 கெல்வின் த காம்ப்ளெக்ஸ் டீகாம்போசஸ் டு கிவ் த ப்யூர் மெட்டல். இந்த வேலிடைல் நிக்கல் டெட்ரா கார்பனைல 460 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது டு கிவ் ப்யூர் நிக்கல். ரியாக்ஷன் பாருங்கள், நிக்கல் டெட்ரா கார்பனைல் அட் 460 கெல்வின் டு ஃபார்ம் ப்யூர் நிக்கல். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட் ரியாக்ஷனை பாருங்கள், இம்ப்யூர் நிக்கல் எடுக்கிறோம், வேலிடைல் காம்பவுண்டாக இருக்கிற கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு ரியேஜெண்ட்டை ஆட் பண்ணுறோம், 350 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது அது ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது, அதாவது நிக்கல் டெட்ரா கார்பனைல நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக நம்ம 460 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ப்யூர் நிக்கல் கிடைக்கிது.
ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், ஒருத்தர் உடம்பு சரியில்லை. ஸோ டாக்டர் வரார். இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவர் வந்து இம்ப்யூர் நிக்கல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிஓ தான் வந்து டாக்டர். டாக்டர் வராரு, பேஷண்ட்டை பார்க்குறார், இம்ப்யூர் நிக்கலை பார்க்குறாரு, என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த டிஸ்கஷன் தான் நிக்கல் டெட்ரா கார்போனைல். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்போ என்ன கிடைக்குதுன்னா, நிக்கல் டெட்ரா கார்போனைல வந்து திரும்பவும் நம்ம 460 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது டு கிவ் ப்யூர் நிக்கல் அண்ட் கார்பன் மோனாக்சைடு வந்தது மாதிரி அப்படியே கிளம்பி போயிடுது. இதில் என்ன உங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, டாக்டர் வராரு, பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்போது நோயாளியாக இருந்தவங்களை குணப்படுத்திட்டு போகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இம்ப்யூர் நிக்கல் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ப்யூர் நிக்கல், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வானார்கல் மெத்தட்ஸ். ஸோ இந்த வானார்கல் மெத்தட்ஸ் மூலயமா நம்ம டைட்டேனியம் அண்டு ஜிர்கோனியம் இந்த ரெண்டு குரூட் மெட்டல்ஸை ஈஸியாக இந்த மெத்தட் மூலயமா நம்ம ரீஃபைனிங் பண்ணிக்கலாம். இப்போ கான்செப்ட்குள்ளே போகலாம். த இம்ப்யூர் டைட்டேனியம் மெட்டல் இஸ் ஈட்டட் இன் எவாகட்டட் வெசல்ஸ் வித் அயோடின் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 550 கெல்வின் டு ஃபார்ம் வாலிடைல் டைட்டேனியம் டெட்ரா அயோடைன். என்ன சொல்ல வராங்க, ரியாக்ஷனை பாருங்கள். த இம்ப்யூர் டைட்டேனியம் ரியாக்ட் வித் அயோடின் மாலிக்யூல் அட் 550 கெல்வின் டு ஃபார்ம் டைட்டேனியம் டெட்ரா அயோடைட். ஸோ என்ன கிடைக்குது நமக்கு, டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் இந்த ரியாக்ஷன் பண்ணும்போது ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா, இந்த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் ஆஸ் தே டு நாட் ரியாக்ட் வித் அயோடின். ஸோ அந்த ரியாக்ஷன் பண்ணும்போது அயோடின் கூட ரியாக்ட் ஆகாத இம்ப்யூரிட்டிஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது அங்கேயே தங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வாலிடைல் டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் வேப்பர் இஸ் பாஸ்டு ஓவர் எ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அட் எ டெம்பரேச்சர் அரவுண்ட் 1800 கெல்வின். ஸோ இந்த வாலிடைல் டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் வேப்பரை டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வழியாக பாஸ் பண்ணுறாங்க அட் எ டெம்பரேச்சர் அரவுண்ட் 1800 கெல்வின். ஸோ அப்படி 1800 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது ஸோ என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுங்கிறத ரியாக்ஷனை பாருங்கள். த டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் இஸ் டீகாம்போஸ்ட் அண்ட் ப்யூர் டைட்டேனியம் இஸ் டெபாசிட்டட் ஆன் த ஃபிலமெண்ட். ஸோ இந்த டைட்டேனியம் டெட்ரா அயோடைடை நம்ம 1800 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது அது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மேலே ஈஸியாக போய் டெபாசிட் ஆகுது. டெபாசிட் ஆகிறது என்னது, ப்யூர் டைட்டேனியம். ரியாக்ஷனை கவனிங்க. த டைட்டேனியம் டெட்ரா அயோடைட் is heated at 1800 Kelvin to form pure titanium and iodine molecule. So, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Okay, students, thank you so much.